ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தான். சப்ஸ்கிரைபர்ஸா மேம், நீங்கள் அம்பட்டு சப்ஸ்கிரைப்ஸ் வச்சுக்கிங்களா? க்வெஸ்சன்ஸ் பயங்கரமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுவும் என்னோடய பிஜி கிளாஸ்மேட். ஸோ அவங்க இப்போ அட் ப்ரெசென்ட் பெங்களூரில் இருக்காங்க, அவங்களோட கொஞ்சம் கொரிஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் லக்ஷ்மணன், இது உங்களுக்காக நான் ஆன்சர், இதோ கேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அவங்க கேட்டது, ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை எப்படி இங்கிலீஷ் சொல்ல போகிறீங்க? யூ ஆர் இர்ரெடீமபிள். ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட், யூ ஆர் இர்ரெடீமபிள். செகண்ட் க்வெஸ்சன், அவனுக்கு எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர், இஸ் ஹீ மேட், இஸ் ஹீ மேட். தேர்ட் க்வெஸ்சன், ஏய் நீ என்ன பெரிய இவனா, இதை எப்படி சொல்லலாம்? டூ யூ இமேஜின் யோர் செல்ஃப் டு பி எ பிக் ஷாட், டூ யூ இமேஜின் யோர் செல்ஃப் டு பி எ பிக் ஷாட். ஃபோர்த் க்வெஸ்சன், நான் மழையில் பயங்கரமாக நினச்சிட்டேன், தொப்பு தொப்புன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்? ஐ காட் சோக்ட் இன் ரெயின், ஐ காட் சோக்ட் இன் ரெயின். இப்போது நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? உங்களுக்கு ஒரு ரெண்டு அசைன்மெண்ட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பார்த்துடலாமா? யூஸ்வலாக நீங்கள் வீக்லி ஆஃப், வீக் ஆஃப் அப்படிங்கிற இந்த வேர்ட் கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டு வேர்டுமே கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆர் கண்ட்ரி சண்டே இஸ் எ வீக்லி ஆஃப் ஃபார் அஸ். ஓகே, நம்ம கண்ட்ரியில் சண்டே தான் நமக்கு வார விடுமுறை. கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு வீக்லி ஆஃபாக இருக்கும். இப்போ வீக் ஆஃப்னா என்ன அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் வீக் ஃபுல்லாக லீவ் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த ஃப்ரேஸ் ஆ வீக் ஆஃப். ஓகே, ஸோ வீக் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, வாரம் முழுவதும் விடுமுறை. ஸோ அதுக்கு தான் இந்த வீக் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை கோ த்ரூ பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் அசைன்மெண்ட், யூஸ் டு அண்ட் யூஸ் டு பி. இந்த ரெண்டு வேர்டுமே நீங்கள் வந்து கேள்விப்பட்ட ஒரு வேர்ட் தான். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? யூஸ் டு ஆஸ் வெல் அஸ் யூஸ் டு பி. ஆக்சுவலி இந்த ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான், பட் யூஸ் பண்ணுற பிளேஸ் தான் வேற வேற. யூஸ் டு அண்ட் யூஸ் டு பி எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி, இல்லை என்னோடய சைல்டுஹுட்டில். ஸோ இந்த மாதிரி முந்தி நான் பண்ணிகிட்ருந்தேன், இப்போ அந்த ஹேபிட் எனக்கு இல்லை. ஸோ அந்த பிளேஸில் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். ஸோ நான் மற்றவங்க கூட நான் வந்து முந்தி ஜாலியாக சிரித்து விளையாடுவேன், நல்லா ஃபன் பண்ணிகிட்ருப்பேன். செகண்ட் எக்ஸாம்பிள், ஐ யூஸ் டு சிங் அட் த சர்ச். நான் முந்தி சர்ச்சில் பாடிட்டுருந்தேன், பட் இப்போ நான் பாடுறதை நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம யூஸ் டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். யூஸ் டூக்கு அப்புறம் ஒரு வேர்ப் இருக்கணும், அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். ஓகே, யூஸ் டு பி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் மீனிங் தான், பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, யூஸ் டு பிக்கு அப்புறம் ஒரு நவுன் ஆர் அட்ஜெக்டிவ் வரணும். என்ன மேம் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட்ங்கிறீங்க, வேர்புங்கிறீங்க, நவுன்ங்கிறீங்க, அட்ஜெக்டிங்கிறீங்க, ஒன்றுமே தெரில மேம், ஒன்றுமே புரியலை மேம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் நிறையா ரீட் பண்ண கண்டிப்பாக உங்களால் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் ஏதோ நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நிறைய ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு போனஸ் டிப் தரப்போகிறேன். போனஸ் டிப் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக சில பேருக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்கும் தெரியுமா? யார் பேசுகிறதையாவது நல்லா ஒட்டு கெட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஹாபி. ஸோ ஹாபி லிஸ்ட் கேட்டால் ஒன் ஆஃப் த ஹாபி இதுவாக தான் இருக்கும். இந்த ஒட்டு கேட்பது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈவ்ஸ் ட்ராப், EAVES, ஈவ்ஸ் ட்ராப். இந்த ஈவ்ஸ் ட்ராப் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது, ஈவ்ஸ் ட்ராப் ஆன். ஓகேவா, ஆன் அந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணும். ஈவ்ஸ் ட்ராப் ஆன் அப்படின்னா ஒட்டு கேட்பது, ஈவ்ஸ் ட்ராப் ஆன் சம் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஸ்பீக் சாஃப்ட்லி, சம் ஒன் குட் ஈவ்ஸ் ட்ராப் ஆனஸ். மெதுவாக பேசு, யாராவது நம்ம பேசுகிறத ஒட்டு கேட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீக்ரெட் பேசுவோம்ல, இதுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இட்ஸ் இம்பொலைட் டு ஈவ்ஸ் ட்ராப் ஆன் அதர் பீப்புள். ஸோ மற்றவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குறது ஒரு இம்பொலைட்டான ஒரு ஹேபிட், நல்ல ஒரு ஹேபிட்டே கிடையவே கிடையாது.
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா? ஹீ ஈவ்ஸ் ட்ராப்ட் ஆன் அஸ், அவன் நாங்கள் பேசுகிறத ஒட்டி கேட்டுட்டு இருந்தான். ஹீ ஈவ்ஸ் ட்ராப்ட் ஆன் அஸ். போனஸ் டிப் நம்பர் 2. யூஸ்வலாக நம்ம தண்ணி குடிக்கிறப்ப இல்லை சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புறை ஏறிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஏ யாரோ ஒன்று பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்கப்பா அதனால் அவனுக்கு புறை ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்துடலாமா புறை ஏறிடுச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு. ஐ சோக்ட் ஆன் வாட்டர். என்ன வேர்ப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா CHOKED, சோக்ட். ஐ சோக்ட் ஆன் ஃபுட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோஸ் கேட்டிருந்ததுக்கு. இப்போது நீங்கள் எல்லோரும் உங்களோட அசைன்மெண்ட் கொஷினை கம்ப்ளீட் பண்ணுங்கள். காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், பாய்.